சார் வணக்கம் சார். சேலத்துலேருந்து உங்கள் ஜவகர் பேசுகிறேன் சார். இன்றைய தினம் 3/7/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கனாக்க எல்லா செடியும் வச்சுருக்கேன் சார். இந்த செடி பார்த்திங்கனாக்க இன்சுலின் பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிளான்ட்டுக்குள்ளார ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டுருக்கு, அதை பற்றி காட்டுறேன். அதாவது சிட்டுக்குருவி சார். அழகாக முட்டை போட்டு ஒரு 10-15 நாள் இருந்தது, இப்போ முட்டை பொறிச்சிருச்சு. அந்த குழந்தை சிறு குட்டி அந்த குருவி எப்படி இருக்குன்னு அப்படி காட்டுறேன் பாருங்கள். தெரியும் நினைக்கிறேன் சார். இங்கே பாருங்க, அழகா வாயை திறந்து பார்க்குது. ஹலோ 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 அதாவது நம்ம குருவிதானேன்னு சொல்கிறோன்னோ அதுவும் ஒரு உயிரினம். அதுக்கு உண்டான தேவைக்கான உணவுக்காக தான் தேடிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், வாயை திறந்து காட்ட பாருங்கள். இப்போ இது ரேர் ஸ்பீசஸ் சார். ஹலோ, இப்போ ரெண்டு குருவி வாயை திறந்து காட்டுது சார். இதெல்லாம் வந்து இவ்வளோ க்ளோஸ்அப் நான் பார்த்ததில் வாழ்க்கையில். ஹலோ 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 இந்த உயிரினம் பாருங்கள், இந்த இடத்துல அழகாக ஒரு கூட்டை ஒரு நார் குண்டு அப்படியே கட்டி அந்த வாயை திறந்து பார்த்து பாருங்கள். எவ்வளோ அந்த சின்ன உயிரினம் தான் சார். மொத்தம் 4 முட்டை இருந்தது, இல்லை 2 பிரிச்சிருக்குன்னா 2 இருக்குது. இது பேசினா புரியுது இதுக்கு. ஹலோ 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 இன்னும் கண்ணு கூட திறக்கல சார். இது திரும்ப ரொம்ப தொந்தரவு பண்ண வேணாம், நம்ம விட்டுருவோம். அதே போக்குள்ளேயே இந்த செடி வளரட்டும், அப்படியே இருக்கட்டும், வரைஞ்சிருக்கட்டும். எதுக்காக சொல்லணும் சார், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். வாழ்க்கையை நான் பார்த்ததில்லை. எல்லாத்துக்கும் இதே நிலைமை தான். நம்முடைய தாய் தந்தையரும் இந்த மாதிரி குழந்தைய நம்ம குழந்தையாக ஆக்கி குழந்தையை உருவாக்கின்னு வாழ்ந்து தான் வாழ்ந்துருப்போம். அதுக்கு தேவையானது உண்ண உணவு மட்டும்தான் சார். உடுக்க உடையோ இருக்க இருப்பிடமே தேவையே இல்லை. நாம் தான் இது ரெண்டையும் நோக்கி ஓடிட்டுருக்கோம். நம்ம எங்கே போகிறோம், எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம். அப்பொழுது நம்மளோட வாழ்க்கையுடைய அந்த சாராம்சம், தாற்பயம், தத்துவம் புரியும் நமக்கு. எதுக்காக பிறந்தோம், எப்படி பிறந்தோம், எதற்காக வாழ்ந்துட்டுருக்கோம், எங்கே போகிறோங்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இதை உணரணும் சார். உணர்ந்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். என்னுடைய யூடியூப் சேனல் சார் i4u1963. எல்லோரும் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வெப்சைட் வந்து www.jgsara.in, அதுவும் எல்லாம் பாருங்கள். இந்த விவரங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாகட்டும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ